நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஆழ்ந்த தேடல் வேட்டில் ஒருத்தர் ஈடுபட்டிருந்தார். ஞான வேட்கை அவர்கிட்ட ரொம்பவும் இருந்தது. எதை கேள்விப்படுறோ அதை எல்லாத்தையும் முயன்று பார்க்குறது அவரோட செயலாக கூட இருந்தது. பற்றுக்குள்ளே திறக்கிறது தான் ஞான வாயிலோட திறவுகள்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறது, தன்னோட உடைமைகளெல்லாம் உதறிவிட்டார், தன்னோட சொத்துக்கள்லாம் உதறினார். இருக்கிறதுக்கு இடம்னு கூட ஒன்றும் இல்லாத பற்றுதல் வேணும்னு சொல்லிட்டு ஊர் ஊராக அலைஞ்சி அப்படியே திரிஞ்சிட்ருக்காரு. அப்படியே ஒன்றும் அவரோட மனசை ஒன்றும் அமைதி பெறல. வழியில் ஒருத்தரை சந்திக்கிறார். அவரோட முகத்தில் நிலவு சாந்தமும் அவர் கண்ணில் தென்பட்ட அமைதியும் அவர் ஒரு ஜென் குருங்கிறத அவருக்கு நல்லா காட்டி கொடுத்துருச்சு. உடனே அந்த குருவை வணங்கினார். குருவே, நான் ஞானத்தை தேடி அலையிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த குரு கேட்டார். ஆமாம், நான் பாசத்தெல்லாம் உதறிட்டேன், உடமையிலெல்லாம் உதறிட்டேன், பற்றுக்களெல்லாம் திறந்துட்டேன். அப்படி எல்லாத்தையும் உதறினதுக்கப்புறம் கூட என்னோடய மனசை அமைதி அடையவே மாட்டேங்குது. எப்படி தான் நான் அமைதி அடைஞ்சு ஞானத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உன்னை எல்லாத்தையும் உதற சொன்னது யார் அப்படின்னு ஞானி கேட்டார். இல்லை, நான் இது வரைக்கும் படித்த ஞான நூலும் பல மகானோட வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி தான் சொல்லுது அப்படின்னு இவன் சொன்னான். அதெல்லாம் சரிதான், ஆனால் நீ தான் தவறாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். அப்படிங்களா, அப்போ சரியாக எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இல்லைப்பா, நீ புரிஞ்சிக்க வேண்டியதே மனசோட இயலாமையத்தான். நீ உதறது எல்லாமே புறவயமான பற்றுக்களை, ஆனால் நீ உதற வேண்டியது உன்னோட மனப்பற்றுக்களை மட்டும்தான் அப்படின்னு ஞானி சொன்னார். இவன் உடனே, சாமி எப்படி மனப்பற்று உதறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டான். இதை பாருப்பா, உன்னோட மனசோட இயக்கங்கிறது உன்னோட உடலில் அக உறுப்போட இயக்கம் மாதிரி இது. அது வந்து உனக்கு கட்டுப்பட்டது கிடையாது. உன்னோட மனசோட இயக்கத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு உன்னோட முயற்சியை கைவிடுறது தான் அந்த மனசை துறக்கிறதுன்னு சொல்கிறது. இப்போ இவன் தெளிந்தியாக புரிஞ்சிக்கிட்டு இந்த அவர் சொல்கிறார் ஞானி, இதை தெளிவாக புரிஞ்சிக்கிட்டேனாக்க இந்த பற்றுக்கையெல்லாம் உன்னோட நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி கூட நீ பயன்படுத்திக்கலாம். நீ எதையும் உதற வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ புரிஞ்சிக்கிட்டான் இவன் நல்லா. அதனால் புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சிக்கிட்டால் வேறு எதையுமே நம்ம உதற வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.